steel rod wedge பண்ணிருக்கேன் இத கட் பண்ணிருக்கேன் இது மாதிரி போட்டா உங்களுக்கு எந்த என்னைக்குமே ஒரு 20 வருஷம் ஆனாலும் உங்களுக்கு அந்த மாதிரி எந்த தொந்தரவும் வராது அதாவது மாத்து மேனுவல் கவர் உடைஞ்சிடுச்சு துரு புடிச்சிடுச்சு அந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனையும் வராதுங்க ஹாய் நான் இன்ஜினியர் விக்ரம் பேசுறேன் Keystone Construction ல இருந்து நம்ம கம்பெனி ஆரம்பிச்சு ஒரு 5 years ஆச்சுங்க வணக்கங்க என்னோட பேர் சுப்ரமணி நான் ஒரு 30-35 வருஷமா கான்ட்ராக்ட் சிவில் இன்ஜினியரிங் பில்டிங் கான்ட்ராக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ கட்டி சேல் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்கறாங்க இப்போ நமக்கு Maxion கவர்ஸ் என்னோட as an engineer நான் எங்க யூஸ் பண்றேன்னு காட்றேன் இது நம்ம கமர்ஷியல் பில்டிங் இந்த பில்டிங்ல பாத்தீங்கன்னா நான் வாட்டர் டேங்க்ல யூஸ் பண்ணியிருக்கேன் மேனுவல் கவரா அது இல்லாம என்னோட ட்ரைனேஜ்ல மெயினா எனக்கு இங்க வந்து ட்ரைனேஜ் கவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு 6 மேனுவல் கவர்ஸ் ஒரே இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன் இங்க பாத்தீங்கன்னா அதிக vehicle movements வரப்போகுது பிளான் பண்ணிருக்கோம் இங்க வந்து கார் வந்து நிக்க போகுது இதுக்கான பர்பஸ்க்காக நான் இங்க பொதுக்கி போட்டுட்டேன் GI obviously இப்போ உங்களுக்கே தெரியுது நீங்க இப்போ GI போட்டு ஒரு 4 years 5 years ஆயிடுச்சு நீங்களே ஓபன் பண்ணி பாருங்க கீழ ஃபுல்லா ரஸ்ட் ஆயிருக்கும் அந்த ரஸ்ட் தண்ணியில கலக்கும் அது one second goes and clogs in நம்மளோட வாட்டர் லைன்ல போய் clog ஆக ஆரம்பிக்குது engineering polymer with reinforcement அதாவது கம்பி எல்லாம் கொடுத்திருப்பாங்க reinforcement கொடுத்து பண்றனாலங்க நீங்க காரா அல்லது காலா ஒரு 3 டன் weight வரைக்கும் நீங்க அது மேல வெச்சா கூட ஒண்ணு ஆகாது அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்ங்க இது வந்து ஏர் டைட் ஒரு கரப்பாம்பூச்சியோ ஒரு பல்லியோ தொட்டிகளோ நமக்கு வரக்கான வாய்ப்பே இல்ல நீங்க எந்த வீட்ல எந்த வேணாலும் வாட்டர் டாங்க் நீங்க எடுத்து பாத்தீங்கனால உள்ள ஒரு 4 பல்லியோ கரப்பாம்பூச்சியோ அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கு பட் இது ஏர் லாக் மாதிரி ஒரு இது உங்களுக்கு அந்த மாதிரி எந்த விதமான தொந்தரவும் வராதுங்க நம்ம கட் பண்ணி காமிச்சிருக்கறங்க அது உள்ள ஸ்டீல் ராட் வெச் பண்ணிருக்கு இது கட் பண்ணிருக்கேன் இது மாதிரி போட்டா உங்களுக்கு எந்த என்னைக்குமே ஒரு 20 வருஷம் ஆனாலும் உங்களுக்கு அந்த மாதிரி எந்த தொந்தரவும் வராது அது வந்து மாத்து மேனுவல் கவர் உடைஞ்சிடுச்சு துரு புடிச்சிடுச்சு அந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனையும் வராதுங்க நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம் நான் 4-5 வருஷமா தான் பண்ணிட்டு இருக்கறேங்க குழந்தையை வந்து இதை எடுத்து ஓபன் பண்ணனும் நினைச்சா பண்ண முடியாதுங்க எனக்கு நம்ம வீட்ல யார் இல்லாத போது குழந்தை விளையாடிட்டு டேங்க் ஓபன் பண்ணி ஏதா உள்ள இறங்கிடுவாங்க அந்த மாதிரி எந்த பயம் இல்லை ஏன்னா இந்த மாதிரி ஒரு லாக் கொடுத்திருக்காங்க இத வெச்சா மட்டும் தான் ஓபன் பண்ண முடியும் இல்லையா இப்படி மற்றபடி இந்த இத நம்ம எடுத்து நம்ம சேஃப்டியா வெச்சிட்டோம்னா அந்த டேங்க் யாரும் ஓபன் பண்ண முடியாது அதனால தைரியமா நம்பி இத போடலாம்